ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போனால், பெர்முடா இருக்க டாப் ஃபைவ் ஐடியல் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஐடியல் பிளேஸ், ஆனால் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, கண்டே பிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். நான் அவ்வளோ ரொம்பவே சூப்பரான டாப் ஃபைவ் ஐடியல் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டேன். ஏன் கேம் ப்ளே பண்ணுறப்பலாம் வரமாட்டேடா, இப்போ தானே ஓடியார் லூசு பக்கி. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜீப் தேவை. ஜீப் எடுத்துகிட்டு அப்சர்வேட்டரி கீழே வந்துருங்க. அப்சர்வேட்டரி கீழே டவுனுக்கு வந்துட்டீங்க, ஒரே ஒரு ஜீப் மட்டும் எடுத்துங்க. ஜீப் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆங்கருக்கு வந்துருங்க. ஆங்கருக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஜீப்பை நிறுத்திட்டு ஜஸ்ட் சிம்பிள் ஜம்ப் தான், ரொம்பவே சூப்பரான இடம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து படுத்துனா இடமே நம்ம இருக்கிற இடமே தெரியாது. கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணதுலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இறங்கினே ஒரு கார் எடுத்து நம்ம மேலே வந்துடலாம். ஐயோ போச்சே டே, சரி ஜம்ப் பண்ணுறா அடா, இது டே ஜம்ப்டா, ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி மேலே போயிடுங்க. மேலே போயிட்டால் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்டாலும் அப்படியே ப்ரான் பண்ணுறங்க. இப்போ யாருக்குமே தெரியாது, இருக்கிற இடம் சுத்தமாக தெரியாது. நீங்கள் அப்படியே மேலேருந்து அடிக்கலாம் எனிமியை. அது சைலன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில், அவனால் கண்டே பிடிக்க முடியாது. சரி ஓகே, இப்போ பாருங்கள், நான் எனிமியை சுட்டு காட்டுறேன். எனிமி வருவான், நம்ம இருக்கிற இடமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் அடையின் ப்ளஸ் தான் சொல்லி வரணும். நீங்கள் வந்து ப்ரான் பண்ணிங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது. மேக்ஸிமம் அந்த காரை வெடிச்சு விட்ருங்க, அது ஒரு நல்லது. ஏன்னா அடுத்த வரும் எதுவும் வெறுப்பேற்றலாம். ஆனால் அந்தமாரி ஒரு செம்மையான இடம், அப்படியே ஜாலியாக ஜமுக்கா ஜும்முக்கான ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படியே ஜாலியாக வெறுப்பேற்றலாம். சரி ஓகே, ஏசம் வந்து செகண்ட் ஐடின் பஸ் போய் பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது தேவை. லம்பாரங்கினி கார் இந்த எடுத்துங்க. இறங்கின உடனே எடுத்து, இறங்கின உடனே எங்கே கார் இருக்குமோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறங்கி எடுத்துங்க. கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறப்பலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹீரோக்கு கூட யூஸ் ஆகும். அப்படியே இறங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே சுர்றன்னு ஓடிடுவாங்க, சிம்பிளாக அப்படியே ஓடிடுவாங்க. நம்ம காரை எவ்வளோ சொல்ல போகிறான் அப்படியே. நீங்கள் இந்த இந்த குட்டையெல்லாம் இந்த சைடில் பீச் சைடில் போனீங்கன்னா அப்படி ஃபுல்லாக தெரியும். அப்படியே வந்துகிட்டே இருங்க. அப்படியே ஒரு மாதிரி மலை மாரி கீழே இறங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்றுமே பண்ணாதீங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே விடுங்க, வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளே விட்டால் போதும், அவ்வளோதான், ஃபுல்லாக மறைஞ்சிடும். எந்த கொம்பனாலையும் கண்டு பண்ண முடியாது. ஜஸ்ட்டு கெட் அவுட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க, அப்படியே உட்காந்துருங்க. நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணாதீங்க. ஓகே ரைட், நம்ம வந்து மூணாவது ஐடியன் பஸ் பற்றி பார்த்துருவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரி, அப்புறம் வந்து கிரேவ்யார்டு. இது ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணாதீங்க, அது வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி வச்சிங்க கொஞ்சம். அப்படியே படுத்துருங்க, அப்படியே கண்ணு கண்ணு இருந்தால் கீழே போட்டுருங்க. சுத்தமாக கண்டே பிடிக்க முடியாது உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தெரியற மாதிரி தான் தெரியும். ஆனால் எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா எனிமியோட பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியவே மாட்டேங்க. அவன் வந்து கண்ணு பொறுக்க போயிடுவான், இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டான். அவன் யூஸ் பண்ணாலும் மேலே பறந்தான் போவான், சுத்தமாக கண்டுக்க மாட்டான். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் கிரேவியாலில் இருக்குது, கிரேவியாலையும் கூட பயன்படுத்தலாம். அப்படி கிரேவியாலையும் படுத்திங்கன்னா அப்படியே கண்ணை மட்டும் கீழே போட்டுருங்க. கண்ணை கீழே போட்டு இருக்கிறனா சுத்தமாக தெரியாது, எனிமி வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டான். அப்படியே கண்ணை கீழே போட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள் வந்து படுத்து கிடக்கலாம். எவனும் கண்டிக்கவே மாட்டான் உங்கள்கிட்ட கண்ணு இல்லாத பட்சத்தில். நீங்கள் இதுமாதிரி பண்ணலாம், அப்படியே எனிமி வருவான். எனிமி வந்து நீங்கள் அசால்ட்டாக போய் பின்னாடி போய் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து நாலாவது பார்த்துடலாம். நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இவர் தேவைப்படுவார். நம்ம இது வந்து ஆயில் பேரில் ஒன்று போட்டுங்க. ஆயில் பேரில் போட்டுக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. இது வந்து நான் வந்து அடிச்சு சொல்லுவேன், எவ்வளோனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும், அப்படி உண்மையாக இருக்கும். இருக்கிற இடம் சுத்தமாக தெரியாது, அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான இடம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க, அப்படியே போய் உட்காந்துங்க, அவ்வளோதான். ஒரு பதிலாக கூட இந்த இடத்த கண்டே பிடிக்க முடியாது, அடிச்சு சொல்லுவேன். இப்போ ஒரு எனிமி பைபிளில் உருவாக்குள்ள நம்ம இருக்கிற இடம், நம்ம பைக் சுத்தத்தை கேட்டு வந்தான். ஆனால் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் பக்க பக்கம் முடிச்சிட்ருக்கான் உள்ள. ஆனால் அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் ஐடின் ப்ளஸ். அப்படியே உட்காந்து கண்ணெல்லாம் கீழே போட்டுருங்க, வேறு லெவலில் நீங்கள் உட்காந்துட்டு அப்படி ஜாலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருத்தனாலே கண்டுபிடிக்க முடியுது. அப்படியே நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போய்ட்டு அப்படியே சீனா போடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அங்கே பாருங்கள், இப்போ எனிமி வருவான், அங்கே நின்று பார்க்குறானா எனிமி, அங்கே நின்று பார்க்குறானா எங்கே இருக்கான்னு தேடிட்டே இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்தளவுக்கு வேறு லெவல் ஒரு ஐடின் ப்ளஸ், எவ்வளோனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள் எனிமி அப்படியே நின்று பார்க்குறாங்க, சரியான கன்ஃபியூஷன் அவனுக்கு. எங்கடா இருக்கான், பைக்கில் வந்தானே, தேடி தேடி பார்க்குறான், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து இது வந்து அப்படியே ஆயில் பேரில், ரெண்டு ஆயில் பேரில் கிடக்கு, ஒரு சின்ன ஆயில் பேரில். இது அப்படியே ஒரு சாதாரணமாக இருக்குல்ல, எப்பயும் போல் நம்ம மேப்பில் வந்து ஒரு ஒரு இடம் மாரி இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபிஃப்த் ஐடின் பஸ் போய்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுற மாரி வரும். ஸ்ட்ரைட்டு ஒன்றே பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து ஓடுங்க, ஓடிட்டு நெட்டை ஆஃப் பண்ணுறங்க. நெட் ஆஃப் பண்ணி 999 ப்ளஸ் வந்த உடனே அப்படியே சைடில் போயிட்டு நம்ம கரெக்டாக இங்கே போயிடணும். கிளாக் டவருக்கு ஓடுங்க, கிளாக் டவருக்கு ஸ்ட்ரைட்டாக ஓடுங்க, நிற்கே நிற்காதீங்க. கிளாக் டவருக்கு போனவுடனே நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே நெட் ஆன் பண்ணாதீங்க. கிளாக் டவர் போயிட்டு உட்காந்துருங்க, ஓடிட்டே இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா வெளியே வந்துடும் அதை விட்டுட்டு. கிளாக் டவருக்கு ஸ்ட்ரைட்டாக ஓடுங்க, உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர்னு காட்டும். இல்லைன்னா வச்சுங்க, நீங்களே கொஞ்சம் கிளாக் டவருக்கு இந்த சைடு வந்துட்டீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுங்கன்னா நெட்டை ஆன் பண்ணிட்டு உட்காந்துருங்க. நின்னிங்கன்னா வந்து வெளியே போயிடும். அப்படியே நெட் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருங்க. உட்காந்துருங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான மேஜிக் காத்துட்ருக்கு. அப்படியே நெட்டு கிடச்ச உடனே அப்படியே அமுக்கு டும்முக்கு அம்மாள் டும் அதுமாரி ஆகிடும். அவ்வளோதான், நெட்டு கிடச்சிருச்சா உள்ளே வந்தாச்சு, வேலை முடிஞ்சுது. ஒருத்தவனாலே கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் கண்ணை வச்சு சுட்டால் கூட உங்களால் சுட முடியாது.
இது வந்து சேஃப்டி தான், இது வந்து பேன்லாம் பண்ண மாட்டானுங்க, இது சும்மா ஒரு பக் தான். ஆட நீங்கள் போட்டு சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரையும் கில் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். சர்வே பண்ணீங்கன்னா சர்வே பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா அவன் வந்து சர்வே பண்ண வரும், அவனை சுட்டு அவன் இந்தமாரி பண்ணி அவன் பாயிண்ட்டை குறைக்கக்கூடாது. சர்வே பண்ணியா நீங்கள் எவனையும் சுடாமல் சர்வே பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய் பாய், டேக் கேர்.